எனவே காய்ஸ், நம்ம அங்கேருந்து இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். அங்கேருந்து வந்துட்டு அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். மொத்தம் இங்கேயே நாலு தலை இருக்குது. அங்கே அங்கே உள்ளே போனோடனையும் அங்கே ஒரு ஆள் வராரு. அவரை நம்பி தான் போகிறோம். பட்டு இவனுக்கு சொல்கிறானுங்க நிறையா மீன் இருக்கு அப்படின்ட்டு போய் பார்ப்போம் எவ்வளோ நேச்சராக இருக்குது அப்படின்றது. ஏன்னா நான் ஆல்ரெடி பக்கத்து கிணறு தான் போயிருக்கோம், நேதி பிடிச்சோம். அதனால தான் இன்றைக்கி சுற்று வரலாம் எக்ஸ்பயர் ஆகி போயிருக்கோம். போயிட்டு இங்கேருந்து ஹைவேல ரொம்ப தூரம் போனோம். போயிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே பார்ப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹைவேக்கு போகிறவங்களையும் ஹைவே வந்துருச்சு. நம்ம அங்கேருந்து போயிட்டு உங்களுக்கு ட்ராவல் பயணம் எல்லாமே இருக்கும். டைம் லேஸில் ஒரு செகண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். டைம் அப்படியே ராங் போயிடாது. ஜே இதெல்லாம் ஓவர்ரா, அந்த சைடு தானே கரெக்டுவே புரியுங்களா? எப்பயுமே லெஃப்ட் சைடு தான் போனோம். பட்டு நாங்கள் ரைட் சைடில் போனோம். அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஓவராக தெரியலையா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இந்த ரோட்டில் எவனுமே வரல. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ரோட்டில் யாருமே வரல. பட் வராதப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படி வர்றப்போ ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா காய்ஸ், நம்ம உள்ளேருந்து இங்கேருந்து அந்த கிணறு வரைய ஒரு செம்மையான வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக வேறு லெவலில் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அங்கேருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி உங்களுக்கு ட்ராவல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பயணம் பண்ணி இப்போ ஒரு குளத்துக்கு வந்திருக்கோம். இந்த குளத்தில் வந்து பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இந்த குளத்தில் வந்து சர்க்கஸ் பண்ணிக்கிருக்காரு. சரி, இங்கே வந்து நம்ம அங்கே ஃப்ரெண்டுக்கு போவோம். ஃப்ரெண்டுக்கு போயிட்டு ஏய் இது உள்ளே போனோம் நேராக போவா? சரி, இந்த இருக்குது பார்த்தீங்களா குளம், உள்ளே இது பேர் தாமரை குளம் அப்படின்றானுங்க. பார்ப்போம் உள்ளே தாமரை இருக்க இல்லையா அப்படிங்கிறது. ஃபஸ்ட் வந்து பார்ப்போம். முன்னாடி வந்து காரை வச்சு எட்டு போட்டு விளாண்டுக்கிருக்காரு அவர். இந்த பள்ளத்தில் வந்து இவர் யார் பார்க்க சொன்னேன். இங்கேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன். எவ்வளோ பெரிய குளம் அப்படின்னா பார்த்தாலே தெரியும். அது ஃபுல்லாமே குளம் தான், வெறும் செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு செடி அப்படின்னு தெரியுது. போகிறானுங்க மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர். செம்மையாக போய் இன்றைக்கி பயங்கரமாக பிடிச்சிட்டு செம்மையை எங்கள் அம்மாட்டை ஏற்று வாங்கிட்டு செம்மையாக குளம் போய்க்கிறோம். பார்ப்போம் இங்கேருந்து உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் எவ்வளோ பெரிய குளம் அப்படிங்கிறது. செம்மையான குளத்து வியூலாம் காமிச்சிருப்போம். என் கூட வந்தானுங்க முன்னாடி போயிட்டானுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பொட்டல் காட்டில் நாங்கள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். அதுவும் இவ்வளோ பெரிய ஏரி இங்கே எங்கனுக்குள்ளேயே மீன் அதாவது துள்ளுற சவுண்டு கேட்குது எனக்கு. எனக்கு அதாவது டால்ஃபின் மாதிரி தவிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி. பட் இது ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. பட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யலை, அதாவது தண்ணி நிறையா இருக்கறனால ஒன்றுமே விழுகலை அப்படின்றானுங்க. நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே போய் செம்மையாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து கால்வாயில் இங்கேருந்து கால்வாயில் அதாவது இங்கேக்குள்ளே எடுத்து விட்றது இது இருக்கு பாருங்களேன். இதாக இருக்கா இந்த கால்வாய், அதாவது விவசாயத்துக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து விடுவானுங்க. கால்வாய் எப்போல்லாம் தண்ணி வருதோ அப்போல்லாம் எடுத்து விடுவானுங்க. பார்ப்போம் செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த வியூவே செம்மையாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறது, இங்கேருந்து
ஒரு குளம் மிஞ்சி போனால் ஒரு பாண்டு அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கொய்யோலோ அது அது அங்கே உரிய இருக்குது, பார்த்தீங்கன்னா அது அங்கே உரிய இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரில, பட்டு பார்ப்போம் உள்ளே போய் எங்கே எங்கே நடந்து போனான்னு கூட தெரில. எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எவனையுமே காணும், என்னை மட்டும் தனியாக நடக்க விட்டானுங்க. பரவாயில்ல, எனக்காண்டி ஒரு ஜீவன் இருக்குது. இவனை வச்சு நடந்து போயிட்டுருக்கேன். பார்ப்போம், கையில் ரெண்டு தூண்டில் இருக்குது, இது ஒன்று, இந்த அவன்கிட்ட ஒன்று மூணு. நம்ம வாங்கினல அப்போ அதை, அப்போ அதை வாங்கினது, அப்போ அதை காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. கண்ணில் விழுந்து போ, இவனுக்கு எங்கே எங்கடா நடந்து போகிறீங்க, கை கால் தான் வலிக்குது. அப்பாடா இங்கே தான் இருக்காங்க, பார்ப்போம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் பிஷித்து புர்றோடி, ரொம்பக்கும் கை வலிக்கிறாங்க. எனக்கு காய்ஸ், எனக்கு செம்மையாக கை வலிக்கிறதுனால அப்புறமா பார்க்கலாம். எனவே காய்ஸ், நம்ம அங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். வந்துட்டு இங்கே மூணு தூண்டில் இருக்கா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த பாண்டில் போடலாம், எவ்வளோ எத்தனை வருது விழுகுது அப்படிங்கிறது எதுவுமே தெரில. பட்டு நம்ம தூண்டிலுக்கு நரம்பு கட்டணும் அப்படி, கண்டிப்பாக கட்டினா தான் உள்ளே போட முடியும். அதில் நம்ம பிரித்து ஒவ்வொன்றானு உங்களுக்கு மூணில் எதுனா எனக்கு ஒன்று குடிச்சிக்கலாம், இன்னொன்று நம்மளால் தொப்பை வருவாப்பில் அவனுக்கு கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கட்டுறதுங்கிறது கொஞ்சம் மிகப்பெரிய ப்ராசஸ், வேறு வழி இல்லை, கட்டி தான் ஆகணும், கட்டினாலும் போட முடியும். மிதப்புக்கு எதுவுமே எடுத்து வரல, அதுதான் உண்மை. ஆல்ரெடி கட்டியிருந்தோம், பட் அந்த இது வந்து அந்த தூண்டில் வந்து ரொம்ப நாள் அதனால் இத்து போச்சு. பார்ப்போம், உனக்கு நீ தான் கட்டணும் வந்து கட்டு. அதே வீடியோ தொப்ப வந்து ஆமாண்ணே, அப்படியே போட்டா எப்படி? கேம் சேனல் இருக்குன்னு, இது ஒரு சேனல், ரெண்டு சேனல் வச்சிருக்கேன். நம்மால் ப்ரொமோட் பண்றாப்ல கொண்டு வர மாட்டேங்கிறானே, நான் விளாண்டு விளாண்டு தானே கேம் எல்லாம் ஏற்றி விட்டுருக்கேன். கம்ப தொட்டைன்னு வச்சுக்க வெட்டியே விடுவேன். என்னோட கம்ப எப்படி? உன்னோட கம்புங்கடலி உள்ளுங்கிட்டே அப்படியெல்லாம் நான் போட்டு பார்க்குறேன். இது இருக்க போட்டுருக்கேன். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையா? பண்ணிட்டேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். பண்ணவே மாட்டேன். அது ரெண்டாம் மடக்கி இதுரா, இது இப்படி ரெண்டாம் மடக்கி உள்ளது. நீ எப்படி இவனை போய் ரப்பர் எழுக்கிற மாதிரி எழுத்துக்கிறீங்க? என்ன சொல்றியா பாருங்க, இன்னொன்னுங்கடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றியான். ஏய் இன்னொன்னு இங்கனக்குள்ளதான் தொங்க விட்டேன். இல்லனே இது அதே மாதிரி பார்த்து
டேய் வாண்ட் என்கிட்ட கொடுக்கவே இல்லடா, வாண்ட கொடுக்கலடா, இங்கனக்குள்ள தொங்க விட்டனே. லே ஹரி ஆகாத வேலை பார்த்துட்டியா? வாண்ட தூண்டிலங்க, இது ஊக்குங்க, தூண்டில் தான்டா. அப்படியே கட்டி நொட்டிட்டாரு இவரே, போடுவோமா? இல்லையே பட்டியதானா, இல்லையே பட்டியதா, இல்லையே பட்டாச்சு, தாண்ட கட்டாரு காவல தாண்ட கட்டாரு. சாமி கும்பிடப்பா, சாக்கு புல்லா இருக்கடே, ஒரு வாளி ரெண்டு புரிய சொல்லு, போய் போட்டவளுமா பேசியது பொட்டோடு குட்டு குட்டு பாய்த்து சுட்டி வைத்துட்டு